நமது அறிவொளி யூடியூப் சேனலுக்கு வருகை தரும் அனைத்து பார்வையாளர்களையும் வரவேற்கின்றேன் நான் உங்கள் இளங்கு நமது பயனுள்ள தகவல்களை பெறுவதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் பெல்சிம்லை அழுத்தம் மறந்துடாதீங்க இது போன்ற பயனுள்ள தகவலை முழுமையாக பெறுவதற்கு முழுவீடையும் ஸ்கிப் பண்ணால் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் காரணம் உடல்நலம் காக்கும் பல ஆச்சரியமூட்டும் தகவல் உங்களுக்காக காத்து கிடக்கின்றன சரி வாங்க சேனலுக்குள்ளே போகலாம் நாம் இன்று காணப்போகும் தலைப்பு செம்புக்குடங்களில் குடங்களில் நீர் அருந்துவால் கிடைக்கும் மகத்துவமான நன்மைகள் அந்த காலங்களில் நம் சித்தர்கள் செம்புக் குடங்களில்தான் தண்ணீரை பிடித்து வைப்பார்கள் ஆனால் இன்றோ நாடே நவீனமயமாகிவிட்டதால் கேன் வாட்டர் மினரல் வாட்டர் என்று பல தண்ணீர்கள் முந்திக்கொண்டு வர செம்பு குடங்கள் இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டன ஆனால் வீட்டுக்கு ஒரு செம்பு தகடு இருந்தாலே போதும் அருமையான மினரல் வாட்டர் கிடைத்துவிடும் மாதம் நூற்றுக்கணக்கான ரூபாய் மிச்சமாகும் சித்தர்கள் தண்ணீர் செம்பு குடங்களில் பிடித்து வைப்பார்கள் ஏன் தெரியுமா செம்பு பாத்திரத்தில் இருபத்தி நான்கு மணி நேரம் குடிநீரை வைத்திருந்து பரிசோதித்து பார்த்ததில் மனிதர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் நுண்ணுயிர்கள் எதுவும் அந்த நீரினுள் இல்லை என்று அந்த ஆய்வின் மூலம் தெரிந்து கொண்டோம் இந்த தகவல் தெரிவது தெரிந்ததிலிருந்து செம்பு குடத்தில் தான் வைத்து தண்ணீரை குடிக்க வேண்டும் என்று அனைவரும் முன்பட்டு வருகின்றனர் இனத்தில் கிடைக்கின்ற தண்ணீர் செம்பு கிடத்துக்குள் போனதும் மினரல் வாட்டர் மாதிரி அருமையாக மாறிவிடுகிறதாம் செம்புக்குடம் இல்லை எல்லாம் பரவாயில்லை ஒரு கையளவு செம்பு தகட்டை குடத்துக்குள் போட்டு வைத்தாலே கூட உங்கள் வீட்டு தண்ணீர் தரமானதாக மாறிவிடும் மூணு நாளைக்கு ஒரு தரம் செம்பு தகட்டை எடுத்து பார்த்தால் பாசி படிந்தது போல் இருக்கும் அதெல்லாம் பாக்ட்ரியாக்கள் தான் தகட்டை சுத்தமாக கழுவி மீண்டும் குடத்துக்குள் போட்டு வைக்கலாம் அந்த காலத்தில் பல வீடுகளில் செம்புக்குடம் தான் இன்றைக்கும் சில கிராமங்களில் செம்பு தான் தண்ணீர் குடிக்கிறார்கள் தாமிரம் அல்லது செம்பு பாத்திரத்தில் நிரப்பப்பட்ட தண்ணீரை குடித்தால் நாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் என்பது பழங்காலமாக இந்தியாவில் நிலவி வரும் நம்பிக்கையாகும் பானை அல்லது குடம் வடிவத்தில் உள்ள தாமிர பாத்திரத்தில் நாம் தாத்தா பாட்டி தண்ணீர் பருகுவதை நாம் கண்டிருப்போம் தாமிர பாத்திரத்தில் நிரப்பப்பட்ட தண்ணீரால் கிடைக்கும் உடல்நல பயன்கள் பெருகும் பலரும் தண்ணீரை தாமிர கோப்பையில் நிரப்பி பகுவார்கள் ஆனால் இந்த நம்பிக்கை அறிவியல் சார்ந்த உண்மையில் ஏதேனும் உள்ளதா என்று பார்ப்போம் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் இந்திய பண்பாட்டின்படி பானையில் இருந்து தண்ணீர் தண்ணீர் குடிப்பது ஆயுர்வேதத்தின் அடிப்படையாகும் ஆயுர்வேதத்தின் பண்டைய அறிவியல்படி உடம்பில் உள்ள மூன்று தோஷங்கள் வாதம் பித்தம் கபம் போன்ற சரியான அளவில் சமநிலையுடன் வைத்திருக்க தாமிரம் உதவுகிறது ஆனால் தாமிரப்பானையில் இருந்து தண்ணீரை குடித்தால் உங்கள் உடலில் இந்த தோஷங்கள் சமநிலையுடன் பராமரிக்கப்படும் இயற்கை தந்த வரப்பிரதாசமான இளநீரில் நிறைந்துள்ள தன் நன்மைகள் அறிவியலின் பார்வையில் செம்பு என்பது உடலுக்கு தேவையான தாமிரமாகும் இது போக தண்ணீர் மகிப்போகாமல் இருக்க தாமிரம் ஒரு எலக்ட்ரோலைட்டாக செயல்படுகிறது அதனால் செம்பு பாத்திரத்தில் வைத்துள்ள தண்ணீர் நாட்கணக்கில் நாற்பத்துடன் விளங்கு நாற்பத்துடன் விளங்குகிறது செம்பு பாத்திரத்தில் வைத்துள்ள தண்ணீர் போகுவதால் கிடைக்கும் பல்வேறு உடல்நல பயன்கள் கீழ் வருமாறு பாக்டீரியாக்களை கொல்லும் தண்ணீரில் உள்ள நோய்கிருமிகளை ஒழிக்கும் குணத்தை கொண்டுள்ளது தாமிரம் முக்கியமாக வயிறு போக்கினால் உண்டாகும் கோழி போன்ற பாக்டீரியாக்களுக்கு எதிராக ஒரு சிறப்பாக செயல்படும் அதனால் செம்பு பானையில் வைக்கப்பட்டுள்ள தண்ணீர் இயற்கையாகவே சுத்தமாக இருக்கும் தைராய்டு செயல்பாட்டை ஒழுங்குபடுத்தும் செம்பு என்பது அரிய கனிமமாகும் தைராய்டு சுரப்பி சீராக செயல்பட இது அதிகமானதாக கருதப்படுகிறது பல நேரங்களில் செம்பு குறைபாடு இருக்கையில் தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உண்டாகும் செம்பு பானையில் உள்ள தண்ணீரை குடிப்பதால் உடல்நல பிரச்சனைகள் சமநிலையில் வைத்திருக்கும் கீழ்வாத வழியை குணப்படுத்தும் தாமிரத்தில் அலர்ஜி நீக்கும் குணங்கள் அளவுக்கு அதிகமாக அடங்கியுள்ளது கீழ்வாதத்தினால் மூட்டுக்களில் ஏற்படும் வலியை குணப்படுத்தும் இது பெரிதும் உதவுகிறது புண்களை வேகமாக குணப்படுத்தும் புதிய அணுக்களை உருவாக்கி அதனை வேகமாக வளரச் செய்யும் செம்பு உதவும் அதனால் புண்கள் வேகமாக குணமாகும் இதிலுள்ள வைரஸ் நீக்கி மற்றும் பாக்டீரியா நீக்கி குணங்களை தொற்றுகளின் வளர்ச்சியை தடுக்கும் மூளை மூளை நடவடிக்கைகளை ஊக்குவிக்கும் மூளையுள்ள நரம்புகளுக்கு மத்தியில் உள்ள இடைவெளிகளை பாதுகாப்பான மயலின் உரைகள் அதனை மூடும் இந்த மயிலின் உரைகளை உருவாக்க கொழுப்பு வகை பொருட்கள் தொக்க செம்பு உதவுகிறது இதுபோக வழிபோராமலும் அது தடுக்கும் செரிமானத்தை மேம்படுத்தும் வயிற்றை மெதுவாக சுருக்கி விரிவக்க உதவுகிறது அரிய குணத்தை செம்பு கொண்டுள்ளது இதனால் செரிமானம் சிறப்பாக நடைபெறும் அதனால்தான் த செம்பு கலந்த தண்ணீரை பருகினால் ஆரோக்கியமான செரிமான அமைப்பை பெற்றிடலாம் இரத்த சோகையை எதிர்க்கும் நம் உடலின் இரத்த சிவப்பணுக்கள் உற்பத்தியில் அதிகம் செம்பு உதவுகிறது இரத்த சோகையை எதிர்க்க இரும்பு முக்கியமான கனிமமாகும் இதில் சிற செம்பும் சிறிய அளவில் தேவைப்படுகிறது கர்ப்பகாலத்தின் போது கர்ப்பகாலங்களில் உங்களின் உங்கள் குழந்தைகளுடன் பாதுகாக்க உங்கள் நோய் சக்தி விசேஷ சவாலை சந்திக்கும் அதனால் கர்ப்பகாலத்தில் தாமிரப்பானையில் உள்ள தண்ணீரை ப குடித்தால் தொற்றுகள் மற்றும் நோய்வாய்ப்படாமல் பாதுகாப்போடு இருக்கலாம் புற்றுநோய்க்கு எதிராக பாதுகாக்கும் தாமிரத்தில் சிறப்பான ஆன்டி குணங்கள் அடங்கியுள்ளது அதனால்தான் புற்றுநோய் அணுக்கள் வளரவிடாமல் அது பாதுகாக்கிறது மேலும் இயக்க உறுப்புகளால் உடலில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை சரிசெய்து உதவும் வயதாகும் செயல்முறை குறையும் தாமிரத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் குணங்கள் சருமத்தில் ஏற்படும் சுருக்கங்கள் மற்றும் திட்டுக்களை சிறப்பாக கையாளும் கூடுதல் அளவிலான செம்பு உங்கள் சருமத்தில் மற்றும் முடிக்கும் இயற்கையான இரத்த ஓட்டம் கிடைக்கும் எனவே அனைவரும் பிளாஸ்டிக் போன்ற பா பாத்திரங்களை தூக்கி எறிந்துவிட்டு இனிமேல் செம்பு பாத்திரங்களை பயன்படுத்துவது உடல் நலத்திற்கு மிகவும் நன்றாகும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை பெறுவதற்கு நமது யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தென் பெல்சிம்லையும் அழுத்தம் மறந்துடாதீங்க லைக் பண்ணுங்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது அந்த தகவல் அனைவருக்கும் சென்றடையட்டும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் யூடியூப் சேனல்